வணக்கம். யூஜிடிஆர்பி பிடி அசிஸ்டன்ட் எக்ஸாமினேஷனுக்காண்டி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கோம். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் யூனிட் 5 அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் இந்த வீடியோ நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோ கிட்டத்தட்ட ஒரு மூணு வீடியோ போட்டுக்கணும்னு நினைக்கிறேன், அதையும் பார்த்துக்குங்க. லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஜஸ்ட் கோ த்ரூ இட். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபிள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் அண்ட் ஸ்பின்னு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டென் அண்ட் ஜெர்லாக் எக்ஸ்பெரிமெண்ட்டு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சோடியம் டி லைன்ஸில் கூடிய ஸ்பிளிட்டிங், இதெல்லாம் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒன்று, டைரக்ட் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ரைட்டா. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரைட்டா. ஃபஸ்ட்டு பாருங்களேன், இந்த பாலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபிள்லாம் அடிச்சு துவச்ச கொஸ்டின் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவன் வந்து 12th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருக்கோம் சரி. ஆனால் இதில் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா அது அந்த பாயிண்ட்ஸாக ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. பாருங்க, பாலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் என்ன சொல்லுதாங்க அப்படின்னா வேறு ஒன்றுமே கிடையாது, நோ டூ எலக்ட்ரான்ஸ் இன் அன் ஆட்டம் ஆக்குபே சேம் குவாண்டம் ஸ்டேட். ரெண்டு குவாண்டம் ஸ்டேட் ஒரு சேம் குவாண்டம் ஸ்டேட், ஃபார் எக்ஸாம்பிள் E1 அப்படின்னு ஒரு எனர்ஜி ஸ்டேட் இருக்கு அப்படின்னா அந்த ஸ்டேட்டில் ரெண்டு எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ண முடியாது, ஆக்குபை பண்ண முடியாது. ஆனால் ஆக்குபை பண்ணும் எப்போ, டூ ஸ்பின்ஸ் ஆர் ஆன்டி பேரலால், ரெண்டுமே எப்படி இருக்கணும், ஒன்றுக்கு ஒன்று ஆன்டி பேரலாக இருக்கும். இந்த ஸ்பின் வந்து அப்பில் இருந்துச்சு அப்படின்னா அனதர் ஸ்பின் எப்படி இருக்கணும், டவுன் இருக்கும். அப்போ ஒரு ஸ்டேட்டில் ரெண்டு எலக்ட்ரான்ஸ் ஆக்குபை பண்ண முடியாது, அப்படியே ஆக்குபை பண்ணுது அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி ஆக்குபை பண்ணுது என்ன பண்ணணும், ஒன்று அப்பு இன்னொன்று டவுன் ஸ்பின்னா இருக்கணும், இப்படி தான் இருக்கணும். அதாவது ப்ளஸ் ஆர் மைனஸ் ஹாஃப் அப்படி தான் இருக்கும் சரி. இந்த இதில் முக்கியமான முன்னாடி எதுவும் பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் பாயிண்ட் தான். அப்போ பாருங்களேன், என்னு எல்லு எம்எல் எம்எஸ் ஆர் டிடர்மைன் தி ஸ்டேட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கம்ப்ளீட்லி அப்படின்னு கேட்டாங்க. அப்போ ஒரு ஆப்ஷனில் கேட்டான்னு வச்சுக்கோங்களா, உதாரணத்துக்கு இந்த என்னு எல்லு எம்எல் எம்எஸ் வந்து ஆப்ஷன் இருக்கும், இதில் வந்து எம்எஸ் ஆல்ரெடி ஏதாவது ஒன்று தூக்கிட்டு வேறு ஏதாவது கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் எம்ஜே ஜே இந்த மாதிரி கொடுத்துட்டு, தட் இஸ் த டிடர்மைன் த ஸ்டேட் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் கம்ப்ளீட்லி அப்படின்னு கேட்டாங்க. என்ன பண்ணணும், இந்த நாலு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்போ என் மீன்ஸ் வாட், பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், எல் ஆர்பிட்டல் குவாண்டம் நம்பர், எம்எல் மேக்னெட்டிக் ஆர்பிட்டல் குவாண்டம் நம்பர், எம்எஸ் மேக்னெட்டிக் ஸ்பின் குவாண்டம் நம்பர். இந்த நாலு குவாண்டம் நம்பர் தான் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னா அதோட ஸ்டேட்டை கம்ப்ளீட்டாக டிட்டர்மைன் பண்ணுது அப்படின்னா இந்த நாலு குவாண்டம் நம்பர்ஸ் தான். நம்ம வேறு குவாண்டம் நம்பர்ஸ் இல்லாட்டியும் பரவாயில்ல, இந்த நாலு குவாண்டம் நம்பர்ஸ் எப்படி இருக்குன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுமே எப்படி கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மூணு சேமாக இருந்துச்சு, இது கம்ப்ளீட்டாக வேறு இருக்கும். அப்போ இந்த நாலுமே எப்படி இருக்கும்னா ஒவ்வொரு எலக்ட்ரான்ஸ்க்கும் அதாவது ஒவ்வொரு எனர்ஜி ஸ்டேட்டுக்குமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃபார் தி சம் எலக்ட்ரான்ஸ்க்கு ரைட்டா. இதான் மீனிங்ஃபுல்லான ஒரு வேர்டு சரி. இதான் வந்து பார்த்தீங்கன்னா பால் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபிள்கான ஒரு ஒரு நோட் வேறு எதுவுமே தேவையில்ல. அப்போ ரெண்டு எலக்ட்ரான்ஸ், அதாவது ஒரு எலக்ட்ரான்ஸ் வந்து சாரி ஒரு குவாண்டம் ஸ்டேட்டில் வந்து ரெண்டு எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ண முடியாது, சேம் ஸ்டேட்டில் உட்கார முடியாது, அப்படியே உட்காது அப்படின்னு எப்படி இருக்கும், அதோட ரெண்டுமே வந்து அதோட ஸ்பின் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதான் சரி. நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு எலக்ட்ரானோட ஸ்டேட் எப்படி கம்ப்ளீட்டாக எதை வச்சு டிட்டர்மைன் பண்ணலாம் அப்படின்னா என்னு எல் எம்எல் எம்எஸ் அவ்வளோ ரைட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், எலக்ட்ரான்ஸ் எப்படி வந்து ஷெல்லை வந்து ஃபில்லப் பண்ணுறது அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று. நமக்கு ஆல்ரெடி தெரியும், நடுவில் ஒரு ஆட்டம் இருக்குது அப்படின்னு நடுவில் நியூக்ளியஸ் இருக்குது, அதை சுற்றியே எலக்ட்ரான் க்ளவுட் இருக்குது ரைட்டா. அப்போ அந்த க்ளவுடில் எப்படி சுற்றி வருது, ஒவ்வொரு கேஷ் அது எல்லாமே எப்படின்னா ஒரு டெஃபினட்டான ஒரு ஆர்பிட்டலில் சுற்றி வருது. அதான் நம்ம என்ன பார்த்துருப்போம்னா ஃபஸ்ட்டு வந்து போரு, அப்புறம் வந்து வெக்டாரு, சாரி அதுக்கு முன்னாடி வந்து சாமர் ஃபீல்டு, அப்புறம் வெக்டார் ஆட்டம் ஆடம், இந்த மாதிரிலாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அதில் என்ன சொல்லுது, ஒரு பர்டிகுலர் டெஃபினட்டான ஒரு பாத்தில் என்ன வரும்னா எலக்ட்ரான்ஸ் சுற்றி வரும். அப்போ அதை சுற்றி வரும்போது அதில் எவ்வளோ வந்து ஆக்குபை பண்ணலாம், ஒரு எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்னா ஹைட்ரஜனுக்கு ஒன்று, ஹைட்ரஜன் ஹீலியம் லித்தியம் இந்த மாதிரி ரெண்டு மூணு அப்படி போய்கிட்டே இருக்கும்போது எந்த ஸ்டேட்டில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து ஃபில்அப் பண்ணுறதுனா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இந்த இது வந்து நீங்கள் அடிக்கடி பார்த்துருப்பீங்க, நம்ம நெட்லேயே கூட அவைலபிளாக இருக்குது. இந்த ஃபிகர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஒன் எஸ் டூ எஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சப்ஷெல்ஸ், இது எல்லாமே சப்ஷெல்ஸ். மெயினாக இருக்கக்கூடிய செல்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா KLMN OPQ அப்படியே போய்கிட்டே இருக்கும் சரியா. இனிஷியல் எப்படி ஸ்டார்ட் ஆகுது, கேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ரைட்டா. இந்த கே செல்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இந்த கே செல்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு எலக்ட்ரான் இருக்குது, இந்த எழுதி பார்த்தீங்கன்னா ரெண்டு. எல் செல்ல வந்து 8, எம் செல்ல வந்து 18, என் செல்ல 32 அப்படியே போய்கிட்டே இருக்கும் சரிங்க சார். இந்த 2, 8, 18, 32 இது வந்து எப்படி நம்ம வந்து போடுறோம், மனப்பாடம் பண்ணோம் தேவையில்லை. இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி தான் எலக்ட்ரான்ஸ் இந்த ஷெல்ல வந்து என்ன பண்றாங்க, ஃபில்அப் பண்றாங்க. இது என்னன்னு பாருங்க, என்ன மீன்ஸ் ஒன் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் வந்து எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும், இன்டீஜர் இன்க்ளூடிங் ஜீரோ பட் நாட் பிரசன்ட் இன் தி ஸ்டேட். அப்ப ஜீரோ வந்து இன்க்ளூட் ஆகாது, அப்ப ஜீரோ பண்ண ஜீரோ வந்து மீனிங்லெஸ். அப்ப N வந்து என்னது 1, 2, 3 அப்படியே போய்கிட்டு இருக்கும். அப்போ பாருங்க, இனிஷியலாக 1 போடும்போது என்னாகும், 1² 1 தான், அப்போ 2. அப்போ கே ஷெல்ல வந்து 2 எலக்ட்ரான் இருக்கும், எல் ஷெல்ல இது பாருங்க 2 போட்டோம்னா 4, 4 2 8,
எட்டு வந்துருச்சு. அப்ப அப்படியே போயிடும். அப்ப இந்த பெரிய செல் கே எல் எம் என் அப்படிங்கிற போர் செல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபார்முலா 2n² அப்படிங்கிற ஃபார்முலா பேஸ் பண்ணி இருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. நெக்ஸ்ட் பாருங்க, இது என்னது? சப் செல்ஸ். இந்த சப்ஷன்ஸ்ல வந்து எப்படி எலக்ட்ரான்ஸ் ஆக்குப்பே ஆகும், இது ஒரு ஒவ்வொரு எஸ்சி பிடியும் போடுங்க, இதெல்லாம் என்னது, இதுல வந்து எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் ஆக்குப்பே பண்ணுங்கிறது வந்து இதை பேஸ் பண்ணிருக்கு. ரைட்டா? சரி, ஃபர்ஸ்ட் எஸ்சிபிடிஎஃப் இது எல்லாமே எஸ்பிடிஎஃப் ஜிஹெச் அப்படியே போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா சப்ஷன்ஸ். இதுக்கு ஏன் வந்து எஸ்சிபி அப்படின்னு இருக்குன்னா, இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கடந்த எக்ஸாமினேஷன் நடந்து முடிஞ்சு பாத்தீங்கன்னா பிஜிடிஎஃபி பாலிடெக்னிக் எக்ஸாமினேஷன், அதுல இது கேட்டிருந்தாங்க. என்ன கேட்டிருந்தாங்க? எஸ்னா என்னது, பினா என்னது, டினா என்னது, எஃப்னா என்னது. ஆனால் இந்த ஒவ்வொரு எஸ் பிடிஎஃப் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் அந்த எலக்ட்ரானிக் டிரான்சிஷனை பேஸ் பண்ணி இந்த எஸ்பிடிஎஃப் கொடுத்துருக்காங்க. சரியா? அதாவது அட்டாமிக் ஸ்பெக்ட்ரால். அப்ப எஸ்னா வேற ஒண்ணுமே கிடையாது, ஷார்ப். பின் என்னது பிரின்சிபிள், டீன் என்னது டிஃபியூஷன், எஃப்னா என்னது ஃபண்டமெண்டல். அதுக்கப்புறம் இதுக்கு பேர் வைக்கல. அப்ப இது வந்து அந்த எஸ்பிடிஎஃப் அப்படின்னா வேற ஒண்ணுமே கிடையாது, ஷார்ப், பிரின்சிபிள், டிஃபியூஷன் அண்ட் ஃபண்டமெண்டல். இந்த ஒவ்வொரு சப்ஷனும் வந்து பாத்தீங்கன்னா எல்ல பேஸ் பண்ணிருக்கும். எல்லாம் ஆர்பிட்டல் குவாண்டம் நம்பர் வந்து இதுல என்ன சொல்லிருக்கோம், எல் சிக்வல் டு என் மைனஸ் ஒன்னு வரைக்கும். அப்ப பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் ஒன்னு அப்படின்னா ஒன்னு மைனஸ் ஒன்னு ஜீரோ, அப்ப எல் சிக்வல் டு ஜீரோ வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்ப எல் சிக்வல் டு ஜீரோனா எஸ், எல் சிக்வல் டு ஒன்னு அப்படின்னா பி, அப்புறம் எஸ் எல் சிக்வல் டூ அப்படின்னா டி, எல் சிக்வல் டு த்ரீ அப்படின்னா எஃப், அப்படியே போய்கிட்டே இருக்கும். சரி, அப்ப எல் அப்ப எஸ் அப்படிங்கிற ஒரு சப்செல் வந்து ரெண்டு எலக்ட்ரான் இருக்கும். பி நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பி ல வந்து ஆறு, டில வந்து பத்து, எஃப்ல வந்து பதினாலு, அப்படியே போய்கிட்டே இருக்கும். சரியா? அப்ப இதை பேஸ் பண்ணி இங்க இருக்கு. அப்ப இந்த சப்ஷன்ல வந்து எனர்ஜி ஆர்டர் இருக்குது, எதை வந்து இனிஷியலா ஃபில்அப் பண்ணணும், எதை வந்து ஃபைனலா ஃபில்அப் பண்ணணும் அப்படிங்கிறது இதை பேஸ் பண்ணி தான் ஃபில்அப் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒன் எக்ஸ் டூ எஸ் டூ பி புரிஞ்சுக்கோங்க. இந்த ஆரோ மார்க் மாதிரி போட்டுக்கோங்க, இந்த ஆரோ மார்க் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு இது தெரியல அப்படின்னா வெப்சைட்டுக்கு போனீங்க அப்படின்னா ஒரு நல்ல சூப்பரான ஃபிகரே இருக்கும். ஜஸ்ட் அதை பாத்துக்கங்க. அப்ப ஒன் எஸ் டூ எஸ் டூ பி அண்ட் த்ரீ எஸ் அப்படியே இந்த ஆர்டர்ல அப்படி இருக்கும். அப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆட்டம் கொடுத்தாங்க, ஒரு 20 அப்படிங்கிற ஒரு ஆட்டம் கொடுத்தாங்க, ஒரு அட்டாமிக் நம்பர் இருக்குது அப்படின்னா அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், ஃபில்அப் பண்ணிக்கிட்டே வரணும். அதான் இதான் பேசிக், வேற ஒண்ணுமே கிடையாது, ரொம்ப சிம்பிளா. இதெல்லாம் திரும்பி திரும்ப சொல்லணும் அவசியமே கிடையாது. ரைட்டா? இது வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் முடிஞ்சிச்சு. இது வந்து எக்ஸாம்பிள்ஸ் நிறைய இருக்குது, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இது வந்து இது வந்து கேட் எக்ஸாமினேஷன் கேட்ட கொஸ்டின், இப்போ தான் நான் பார்க்கும்போது ஞாபகம் வந்துச்சு. ரைட்டா? சரி, இதில் பாருங்க, மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட், மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் பாருங்க. இந்த மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் எம் அல்லது மியூ, நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னடிசம் மேக்னடிசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எம் அப்படின்னு போட்டிருப்போம், இதனால ஓகே தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி போடுங்கன்னா மியூ. ரைட்டா? மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் மியூ சீக்வல் டு ஐஏ. ஐ மீன்ஸ் வாட் கரண்ட்டு, ஏ மீன்ஸ் வாட் ஏரியா. ரைட்டா? ஏ மீன்ஸ் வாட் ஏரியா, ஐ மீன்ஸ் வாட் கரண்ட்டு. ரைட்டா? சரி, இதே இது எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட்டுக்கு ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ரைட்டா? சரி, ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆங்குலர் மொமெண்டத்துக்கு வந்து நமக்கு தேவை இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் பார்த்தீங்கன்னா, நிறைய ஜைரோ மேக்னெட்டிக் ரேஷியோ, போர் மேக்னெட்டா, அதோட வேல்யூ, இதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ரைட்டா? சரி, அப்போ பாருங்க, ஆங்குலர் மொமெண்டத்துக்கான ஃபார்முலா என்ன பாருங்க, தட் இஸ் பி இஸ் ஈக்குவல் டு எல் ஹச் கிராஸ். தட் இஸ் தீஸ் ஆர் தி குவான்டைஸ்டு ரூம். ரைட்டா? ஹச் கிராஸ் வந்துச்சுனாலும் எல்லாமே குவாண்டம் தான், அதாவது குவான்டைஸ்டுன்னு அர்த்தம். ரைட்டா? அப்போ குவான்டைஸ்டு மீன்ஸ் டிஸ்கிரீட் எனர்ஜி, டிஸ்கிரீட் அப்படிங்கிறத மீனிங். ரைட்டா? சரி, அப்போ பாருங்க, பிஎல் மீன்ஸ் இட்ஸ் ஆர்பிட்டல். அப்போ பிஎல் ஈக்குவல் டு எல் ஹச் கிராஸ். ரைட்டா? ரைட். அப்ப நமக்கு என்ன வந்து மியூ எல் அப்படின்னா தட் இஸ் மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் சொல்லிக்கும் பாத்தீங்கன்னா, அப்ப ஆர்பிட்டல் மேக்னெட்டிக் மூமெண்ட். ரைட்டா? அதுக்கு பாத்தீங்கன்னா இ ஹச் கிராஸ் பை டூ எம் இன்டு எல். ரைட்டா? இதுல முக்கியமான ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹச் கிராஸும் எல்லும் மட்டும் தனியா எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், பிஎல் கிடைக்கும், தட் இஸ் ஆங்குலர் மொமெண்டம் கிடைக்கும். ரைட்டா? அப்ப மியூ எல் அப்படிங்கிறது என்னது பாருங்க, இ பை டூ எம் இன்டு பிஎல் அப்படிங்கிறத மீனிங். சரி, சரி, இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த இ ஹச் கிராஸ் பை டூ எம் பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு செப்பரேட்டான ஒரு வேல்யூ இருக்குது, அதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா மியூ பி. அது மியூ பினா வேற ஒண்ணுமே கிடையாது, தட் இஸ் டோர் மேக்னெட்டா, முக்கியமான ஒண்ணு ஒன்னு கேட்பாங்க. ரைட்டா? உன்னோட மீன்ஸ் நம்ம எக்ஸாமினேஷன் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. ரைட்டா? அப்ப என்ன சொல்லுவாங்க, மியூ எல் சீக்வல் டு மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் மியூ எல் சீக்வல் டு இ ஹச் கிராஸ் பை டூ எம் இன்டு எல். சிம்பிளா நம்ம எப்படி இருக்கலாம், மியூ பி இன்டு எல், மியூ எல் சீக்வல் டு மியூ பி இன்டு எல். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிஜிடிஆர் படிக்கல, ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பில என்ன மாதிரி நம்ம படிச்சிருப்போம். ரைட்டா? வேற ஒண்ணுமே கிடையாது. அப்ப இந்த போர் மேக்னெட்டானுக்கு ஒரு வேல்யூ இருக்குது, அதாவது இங்கிறது வந்து சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் அல்லது புரோட்டான் வாட் எவர் இட் இஸ், ஹச் கிராஸ்ங்கிறது மாடிஃபைட் குவாண்டம் பிளாங்க் கான்ஸ்டன்ட் 1.1 இன்டு 10⁻³⁴ ஜூல் செகண்ட் இருக்குது, எல்லுங்கிறது இந்த ஆர்பிட்டல் குவாண்டம் நம்பர், டூங்கிறது இருக்குது, அப்புறம் மாஸ் மாஸ் வந்து நம்ம எலக்ட்ரான் எடுத்து நம்ம எலக்ட்ரானுக்கு புரோட்டான் எடுத்துட்டா புரோட்டான். கரெக்டா? சரி, அப்ப மியூபியோட வேல்யூ என்ன பாருங்க, 9.27 இன்டு 10⁻²⁴
ஜூல் பெர் டெஸ்லா ரொம்ப முக்கியமானது வந்து ஜூல் பெர் டெஸ்லா வேற ஒண்ணுமே கிடையாது அப்ப இந்த வேல்யூ வந்து நம்ம மறந்த கூடாது நெக்ஸ்ட் பாருங்க முக்கியமான பாயிண்ட் என்ன பார்த்தீங்க ஜைரோ மேக்னெட்டிக் ரேஷியோ இந்த ஜைரோ மேக்னெட்டிக் ரேஷியோனா வேற ஒண்ணுமே கிடையாது இந்த ரேஷியோ பாருங்க மியூ எல் என்ன சொல்லிருக்கோம் அந்த இருக்க மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் இருக்க அந்த மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட்டுக்கும் ஆங்குலர் மொமெண்டத்துக்கும் உள்ள ரேஷியோ தான் என்னன்னு பாத்தீங்கன்னா தட் இஸ் ஜைரோ மேக்னெட்டிக் ரேஷியோ கரெக்ட் அப்ப இந்த ஜைரோ மேக்னெட்டிக் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு E/2m என்ன PL தான் என்ன சொல்லிருக்கோம் E H கிராஸ் இருக்குமா சாரி H கிராஸ் இருந்துருக்குமா அந்த H கிராஸ் எல்ல எடுத்து இந்த பக்கம் வந்து என்ன வரும் E/2m மட்டும் வருமா அப்ப E/2m என்னது தட் இஸ் ஜைரோ மேக்னெட்டிக் ரேஷியோ இது ஒவ்வொருதுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு இன் கேஸ் நம்ம வந்து μ S போட்டோம்னா இங்க வந்து S கேப்பிட்டல் S போட்டோம்னா இது வந்து மைனஸ் G தான் இங்க எழுதி இருக்கும் பாருங்க இங்க பாருங்க என்ன பாத்தீங்கன்னா ஜெனரல் நம்ம எப்படி எழுதும் போது பாருங்க மியூ பை எல் சீக்வல் டு மைனஸ் ஜி பை ஜிஇ பை டூ எம் இதுல ஏ மைனஸ் ஜி மைனஸ் போட்டுரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷன் ரிவால்வ் ஆகுது அப்படின்னா அதுக்கு எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா ஆப்போசிட் இது வந்து ரொம்ப சொல்றது ரொம்ப டீடைல்டா சொல்ல வேண்டியது அது வந்து புக்ல இருக்குது நீங்க அந்த முருகேசன் புக் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை பாருங்க ரொம்ப டீடைல்டா இருக்கும் ரைட்டா நம்ம ஜஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது அப்ப மியூ பை எல் அப்படின்னு தட் இஸ் ஈக்வல் டு மைனஸ் ஜிஇ பை 2m இது வந்து பாத்தீங்கன்னா எஸ் எஸ்னா சப்ஸ்கிரிப்ட்ல வந்து எஸ் போட்டோம்னா ஸ்பின்னுக்கு எல் போட்டா ஆர்பிட்டலுக்கு ரைட்டா அப்ப எஸ் க்கு வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ் வந்து கேஸ் நம்ம வந்து 2 னு எடுத்துட்டோம் அப்படின்னா E/m னு வரும் ரைட்டா ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரி அப்ப ஜெனரல் நம்ம இதை எழுதும்போது எப்படின்னு பாருங்க டியூ டு ஸ்பின் இந்த மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் இருக்கு பாத்தீங்கன்னா அது டியூ டு ஸ்பின் வச்சு எழுதணும்னா எப்படி இருக்கும் பாருங்க மியூ எஸ் இஸ் ஈக்குவல் டு இ ஹெச் கிராஸ் பை 2 எம் அதே தான் வேற ஒண்ணுமே கிடையாது தட் இஸ் ஈக்குவல் டு மோர் மேக்னெட்டான் அப்ப மியூ எஸ் இஸ் ஈக்குவல் டு எப்படி இருக்கும் பாருங்க E H class by 2 என்பது that is a Bohr magneton ஈக்குவலா இருக்குது இதுதான் மீனிங் சரி இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டென் அண்ட் ஜெர்லாக் எக்ஸ்பிரிமெண்ட் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இவன் வந்து கேட் எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க இதை பேஸ் பண்ணி நம்ம இது வந்து பாத்தீங்கன்னா தியரி கொஸ்டின்ஸ் நிறையவே கேட்கறது சான்ஸ் இருக்கு ஆக்சுவலாக சொல்ல போனா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இதுல வந்து பெரிய டெரிவேஷன் போகும் அதெல்லாம் கேட்கறது சான்ஸே கிடையாது அதுல கூட முக்கியமான கான்செப்ட் என்னன்னா நம்ம ப்ரீவியஸா சொன்ன பாத்தீங்கன்னா இந்த மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் ஸ்பின் இது எல்லாத்தையுமே அக்குமுலேட் பண்ணி இதை வந்து எக்ஸ்பிரிமெண்டலா ப்ரூஃப் பண்றதா இருந்து பாத்தீங்கன்னா ஸ்டென் அண்ட் ஜெர்லாக் எக்ஸ்பிரிமெண்ட் ரைட்டா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டென் அண்ட் ஜெர்லாக் எக்ஸ்பிரிமெண்ட்ல என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தட் இஸ் எவிடன்ஸ் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் மொமெண்ட் அப்ப ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு மத்தியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேக்னெட்டிக் டைபோல வைக்கும் போது நமக்கு வந்து சில டேர்ன்ஸ் ஏற்படும் சரி இல்ல பாருங்க மேக்னெட்டிக் அதாவது யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு மத்தியில வந்து நம்ம ஒரு மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் வைக்கும் போது என்ன ஆகுதுன்னா ஒரு டேர்ன் ஏற்படும் அந்த டேர்ன் நினைச்சோம்னா டார்க் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம 12th ஸ்டாண்டர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு முக்கியமான க்வெஸ்சன் இருக்கும் இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு மத்தியில நம்ம வந்து மேக்னெட்டிக் மொமெண்ட்டே வைக்கலாம் ரைட்டா மேக்னெட்டிக் மொமெண்ட் வேற ஒண்ணுமே கிடையாது செப்பரேட் பண்ணி டூ போல்ஸ் ரைட்டா வரணும் கிடையாது ஆனா இதுல வந்து ஒரு முக்கியமான எவிடன்ஸ் என்ன என்ன பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் தி பிஹேவியர் ஆஃப் மேக்னெட்டிக் டைபோல் இன் நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம என்ன சொல்லிருக்கோம் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டை வச்சா என்ன ஆயிடும் போது டார்க் கிடைக்கும் ஆனா நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல அப்படி கிடைக்காது சரி அதான் அதற்கான மீனிங் அதான் அதுல வந்து தெளிவா சொல்லியிருப்பாங்க ரைட்டா சரி இதான் முக்கியமான பாயிண்ட் இதுல வந்து இன்கேஸ் கேட்டாங்க அப்படின்னா நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு அதாவது இன் ஹோமோஜினஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு அதான் முக்கியமான பாயிண்ட் சரி அதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு டிஸ்பிளேஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் அலாங் தி ஃபீல்டு டைரக்ஷன் ஏதோ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபீல்டு நம்ம அந்த மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் வைக்கும் போது என்ன கிடைக்கும் பாருங்க ஆல்பா ஈக்குவல் டு ஹாஃப் டிபி பை டிஎக்ஸ் மியூ பை எம் இன்டு எல் ஸ்கொயர் பை வி ஸ்கொயர் இதெல்லாம் பெரும்பாலும் இந்த கொஸ்டின்ஸ்ல இந்த இவ்வளவு பெரிய லென்த்தான ஃபார்மெல்லாம் கேட்கறது சான்ஸ் கிடையாது ஜஸ்ட் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டென் அண்ட் ஜெர்லாக் எக்ஸ்பிரிமெண்ட் எதுக்கு யூஸ் பண்றோம் பாத்தீங்கன்னா தட் இஸ் எவிடன்ஸ் ஃபார் தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் மொமெண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மேக்னெட்டிக் டைபோல்ஸ் இந்த நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு எதுல வந்து எதை யூஸ் பண்ணா நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு அவ்வளோதான் முக்கியமான ஒன்று சரி இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டென் அண்ட் ஜெர்லாக் எக்ஸ்பிரிமெண்ட் முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செலக்ஷன் ரூல் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹையர் எனர்ஜி ஸ்டேட்லேருந்து லோயர் எனர்ஜி ஸ்டேட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்சிஷன் நடக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரான்சிஷன் நடக்கும் ஆனால் அதில் வந்து சில கண்டிஷன்ஸ் இருக்குது கண்டிஷன்ஸ் ஃபார் தி ட்ரான்சிஷன் தான் அது செலக்ஷன் ரூல் ஏன்னா வந்து மாணவனியும் எல்லாத்துலேயுமே வந்து ட்ரான்சிஷன் ஆகாது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ஷன் ரூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தீங்கன்னா செலக்ஷன் ரூல் பார்த்தீங்கன்னா டெல் எல்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன்று டெல் ஜே ஈக்குவல் டு ஜீரோ கம்மா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன்று தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான இது அடிச்சு வச்சு நம்ம பல இடம் பார்த்துக்கலாம் ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன் இதை வந்து சொல்ல வரும் இதை பேஸ் பண்ணி தான் இந்த ஃபைன் ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் எதுல சோடியம் டி லைனில் சரியா அப்போ சோடியம் டி டெல் எல் சீக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன்று டெல் ஜே சீக்குவல் டு ஜீரோ கம்மா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன்று அவ்வளோதான் சரி அப்போ அந்த ஸ்பிளிட் ஆகும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பிளிட்டிங் லைன் வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி வேற ஒன்று அந்த எனர்ஜி எதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தட் இஸ் அ மல்டிப்ளிகேஷன் ஆஃப் போர் மேக்னெட்டான் இன்ட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு அவ்வளோதான் வேற ஒன்றுமே கிடையாது இதுதான் எதில் ஒரு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஜீமன் எஃபெக்ட்டு
அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டு யூஸ் பண்ணுவோம், ஸ்டார்க் எஃபெக்ட் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு பேஸ் பண்ணி ரெண்டையும் கம்பைன் பண்ணால் பார்ஷியல் ஃபேக் எஃபெக்ட் நமக்கு வரும் ரைட்டா. சார் அப்போ சிம்பிள் நம்ம தெரிஞ்சுக்கணும் பார்த்தீங்கன்னா டெல்இ டெல் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் மியூ பிபி. இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன, இந்த செப்பரேஷன் பிட்வீன் தி டூ லைன்ஸ் எதுவும் பார்த்தீங்கன்னா டூ மியூ நாட் பி, சாரி டூ மியூ மியூ பி இன்ட்டு பி. ஏன் அப்படி சொல்லணும் பார்த்தீங்கன்னா இது மைனஸ் இருக்குதா இது ப்ளஸ் இருக்குது, ஏன்னா இங்கே ஒரு லைன் வரும் இங்கே ஒரு லைன் வரும், ரெண்டுக்குமே இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் ஆனது பார்த்தீங்கன்னா தட் இஸ் டூ மியூ பி இன்ட்டு பி, முக்கியமான ஒன்று. சரி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடி வந்து என்ன மார்க் படிக்கல பார்த்துருக்கோம் ரைட்டா. சரி இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செலக்ஷன் முடிஞ்சு, இதே இன்னைக்கு எடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மல்டி கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா சோடியம் டி லைன் இந்த சோடியம் ரைட்டா. சோடியம் டி லைன் பார்த்தீங்கன்னா டி ஒன் டி டூ, அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டு மத்தியில் நம்ம வைக்கும்போது என்னதுன்னா ஒரு சோடியம் லைன்ஸ் அந்த ஸ்பெக்ட்ரல் என்னதுன்னா ரெண்டாக ஸ்பிளிட் ஆகுது, அந்த ஸ்பிளிட் ஆகக்கூடிய லைன்ஸ்க்கான செப்பரேட் சட்ட வேவ் லென்த் இருக்கும், வேவ் லென்த் டிஃபரன்ஸ் அதான் வந்து சோடியம் டி லைன்ஸ் அப்படின்னு, அதாவது ரெண்டு லைனாக பிரியுது டி ஒன் அண்ட் டி டூ அப்படின்னு ரெண்டு லைனாக பிரியுது. அதுக்கான வேவ் லென்த் பாருங்க, சோடியம் டி ஒன் லைன் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ செப்பரேட் ஆகுது பாருங்க, தட் இஸ் இந்த ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா பி டபுள் எட் டூ, இதில் இருந்து ஹாஃப் ஏட்டா, இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ் எஸ்னானது எல் சிக்குவல் டு ஜீரோ ஏட்டா. அப்போ எஸ் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் எட்லேருந்து டபுள் எட் ஏட்டா. நெக்ஸ்ட் பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சோடியம் டி ஒன் லைன் அதோட வேவ் வந்து பார்த்தீங்கன்னா 5896 ஆங்ஸ்ட்ராங் ஏட்டா. நெக்ஸ்ட் பாருங்க சோடியம் டி டூ லைன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னு பாருங்க, டபுள் எட் பி ஜே வந்து பார்த்தீங்கன்னா 3/2 இருக்குது, டென்ஸ் டூ மல்டிபிளிசிட்டி வந்து டூலேருந்து எஸ் இது இருக்குங்க டூ எஸ் அதாவது டபுள் எட் எஸ் ஹாஃப் அது வரைக்கும் இருக்குது, ஜே ஜே வந்து ஹாஃப் வரைக்கும் இருக்குது. அப்போ அதோட டி டூவோட வேவ் லென்த் எவ்வளோ இருக்கு பாருங்க 5890. இந்த ரெண்டுமே முக்கியமான பாயிண்ட், பெரும்பாலும் இதுவும் கேட்பாங்க இதுவும் கேட்பாங்க. இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடம் வந்துன்னா கேட் எக்ஸாமில் கேட்டது கொஸ்டின் ரைட்டா. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நல்லா ஞாபகம், ரொம்ப சிம்பிள் தான், ரெண்டு ஃபைனல் ஸ்டேட் ரெண்டுமே எப்படி இருக்குது சேமாக இருக்குது, இனிஷியல் ஸ்டேட் தான் கொஞ்சம் வேரியாக இருக்குது பாருங்க. இதில் வந்து 1/2 இருக்குது, இதில் வந்து 3/2 இருக்குது, 3/2 இருந்துச்சு எப்படி இருக்குது வேவ் வந்து கம்மியாக இருக்கு மீன்ஸ் எனர்ஜி அதிகமாக இருக்குங்கிறது தான் மீனிங் ரைட்டா. இது வந்து அதிகமாக இருக்குது, இது ரெண்டு நல்லா ஞாபகம் போகாது. அப்போ ஃபைனலாக நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோடியம் டீலைன்ஸ் இஸ் நத்திங் பட் டபுள் எட், ரொம்ப ரொம்ப டபுள் எட் டபுள் எட் வந்து ரெண்டுன்றோம் ரைட்டா, ரெண்டு லைன் கிடைக்குது அதனால டபுள் எட், மூணு இருந்துச்சு ட்ரிபிள் எட் அப்படியே போயிட்டே இருக்கும். இதுதான் முக்கியமான ஒன்று, எது சோடியம் டீலைன்ஸ் இருக்கக்கூடிய ஸ்பிளிட்டிங் ரைட்டா, ஃபைன் ஸ்ட்ரக்சர். சரி இதில் எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சரி தேங்க்யூ.